யூடியூப் வால் இணைந்த அனைத்து நாளும் உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீ இப்போ டிஸ்பிளேல பார்க்க மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படி உருவாக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கான வரவங்க அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிசலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிசலை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்ஸ் டைல் பண்ணிவிட்ருங்க. டைல் பண்ணிட்டு வாங்க கொடுத்துக்கோங்க. இந்த த்ரீ டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இமேஜேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் டைப் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. 1080x1920 தான் ஃபுல் ஸ்க்ரீனோட சைஸு தான். இதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. 1080x1920 ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறோம். ஏங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏங்கிற கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் டெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி எடுத்து கொடுப்போங்க. எடுத்து கொடுத்து நீங்கள் என்ன எழுதி சொல்ல முடியும்னு அதை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கோவில் எடுத்து வச்சுருக்கேன், அதை டைப் பண்ணிக்கிறேன். போய் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் தேவையோ இதேமாதிரி கூகுளில் போய் இந்த சாங் நேம் போட்டு லிரிக்ஸ் நடிச்சா வந்துடும். நான் அப்புறம் சாங் லிரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லாங் ப்ரோஸ் அன்றைக்கி இன்னும் செலக்ட் ஆகிரும். அது ஃபுல்லாக அவங்க எது தேவையோ அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் கொடுத்து சென்டில் கிளிக் பண்ணி இந்த கீழே கொண்டு வந்துடுவோங்க. இதை டோன் கொடுத்துவோங்க. டோன் கொடுத்து ஓகே கொடுத்துவோங்க. ஓகே கொடுத்து ஃபான் சைஸு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டிக் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுத்து ஃபான் செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் தமிழ் ஃபாண்ட் லிங்க் கலெக்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஜிப்பில் இருக்கும் அதை எக்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீ எந்த இதில் எக்ஸ்டால் பண்ணிருக்கோங்களோ ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்படி தான் ஃபாண்ட் ஆர்டர் பண்ணோம். இதில் இந்த ஃபாண்டை யூஸ் பண்ண ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸு ஃபாண்ட் செட் பண்ண எப்படி சைஸ் செட் பண்ணுங்கள். சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. செட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஆகிட்டு வந்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்கும். அலைன்மெண்ட் கிளிக் பண்ணி சென்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டரை கிளிக் பண்ணால் ஃபாண்ட் எல்லாம் சென்டரில் கரெக்டாக இருக்கும். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு மேலேயே தெளிந்து கீழே தெளிந்து வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை டிக் பண்ணி எனவல் பண்ணிக்கோங்க. எனவல் பண்ணிவிட்டு கலரை பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவை பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டாப் பார்ட்டின்னு இருக்கும், அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் ஊருக்கு மட்டும்தான் தேவை. மைனஸ் பண்ணிவிட்டு பாட்டம் டாப் பார்ட்டின்னு இருக்கும், அதையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கலர் செட் பண்ணிக்கோங்க. கலர் செட் பண்ணிவிட்டு இது நமக்கு மூணுக்கு மூணு கலர் வச்சுக்கலாம். நான் சென்டருக்கு மட்டும் கலர் மாற்றிக்கிறேன். சென்டர் மட்டும் கலர் மாற்றிட்டு அப்படின்னா இந்த இது இருக்கா அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. கீழே உள்ளதை எழுத்துட்டு ஒருக்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் சேவ் கலர் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் அப்படியே வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ரோக் எனவல் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கடை கிளிக் பண்ணி எனவல் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்கு. கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பொசிஷன் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், கிளிக் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணி கரெக்டாக சென்டர் செட் பண்ணி செட் ஆயிரும். அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜை பிஎன்ஜியை மாற்றணும். அதுக்கு 4000 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பேட்டன் இருக்கும், இப்போ தான் பிஎன்ஜி வாங்க. அது கிளிக் பண்ணால் பிஎன்ஜியை மாறும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுவேன். சேவ் அஸ் இமேஜ். இது வந்து கஸ்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அல்ட்ரா கொடுத்துக்கோங்க. அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கலெக்ட் பண்ணால் தான் இமேஜ் தெளிவாக இருக்கும். அடுத்து இந்த இமேஜை மறுபடியும் டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஏழு கிளிக் பண்ணி ப்ளஸ் டெக்ஸ்ட் எடிட் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீ என்ன லிரிக்ஸ் எவ்வளோ போயிருந்தோ அதை காய் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த லிரிக்ஸை காய் பண்ணிக்கிறேன். இதேமாரி காய் பண்ணிக்கோங்க. என்ன சாங் தேவையோ கூகுள் அடி சர்ச் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் மாரி கொடுத்துருங்க.
ஹெட்ஃபோன் டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது டெஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்கலாம், க்ளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணி எனவல் பண்ணி அதே மாதிரி தான் கலர் செட் பண்ணிக்கோங்க. பிளாக் போர்டில் டாப் பேட்டிங் இருக்கும், டாப் பேட்டிங் க்ளிக் பண்ணி அதேமாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பாட்டம் பேட்டிங்கை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக க்ளிக் பண்ணி விட்டுருங்க. க்ளிக் பண்ணிவிட்டு கலர் செட் பண்ணிக்கோங்க. கலர் க்ளிக் பண்ணி உங்களுக்கு அதே கலர் தான், அதே கலர் செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் க்ளிக் பண்ணி எனவல் பண்ணிக்கிறேன். ஸ்டோக் இருக்கும் மேலே தள்ளிங்கன்னா, ஸ்டோக் க்ளிக் பண்ணி ஸ்டோக் எனவல் பண்ணிங்கன்னா ஒரு 10 வச்சுக்கலாம். அதே மாதிரி 10 வச்சுக்கோங்களா, கரெக்டாக இருக்கும். 10 வச்சு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. பொசிஷன் இருக்கும், ரிலேட்டிவ் பொசிஷன், இதை கிளிக் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அவ்வளோதான். கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அல்ட்ரா கொடுத்து சர்வ் டு கலர் கொடுத்துக்கோங்க. இதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிலீஸ் தேவையோ அதேமாதிரி நாம் செஞ்ச மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சர்வ் பண்ணிட்டு கைண்ட் மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க. கைமாஸ் ஓப்பன் பண்ணி உங்களை நீங்கள் பேசுவோம் ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணி கைமாஸ் ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற கைமாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் ப்ரோ வெர்ஷன், இதில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டா இன்டர்வியூஸ் தான் இருக்கும். ப்ளஸ் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 இந்த ரேஷியை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா செட் பண்ணிக்கோங்க. மீடியா செட் பண்ணுறது மீடியா மட்டும்தான் எவ்வளோ இருக்கும். மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் என்ன இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இமேஜ் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணிட்டு ஃபுல் சைஸில் தான் இருக்குது. ஏன்னா ரீசர்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கு இருந்தாலும் நம்ம ஜூம் அவுட் ஆகக்கூடாது. அதனால் சிதறக்கணும் ஃபேன் ஜூம் அவுட் கிளிக் பண்ணி ஈக்குவல் ஜூம் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இது எத்தனை செகண்ட் வேறு மிஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்கேன். நான் ஒரு 10 செகண்ட் வைக்கிறேன். அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ண வைக்கோங்க. அடுத்து சாங் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்ல சாங் வந்து வைக்க போயிருக்கோம். சாங் ஆர்டர் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க, சாங் ஆர்டர் பண்ணுறேன். சாங் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம எடுத்த லேயர் இமேஜ் ரெடி பண்ண இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம் லிரிக்ஸுக்கு. அது லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை ரெடி பண்ணிக்கோங்க. எடுத்த உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. நான் அந்த எந்த பொசிஷனை செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் கொடுக்குவோங்க. இன் அனிமேஷன் கீழே இல்லைன்னா எண்டர் ஸ்லைடு டவுன் இருக்கும். ஆனால் தான் மேலே இருந்த ராப்பில் தெரியும். ஸ்லைடு டவுன் கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் இருக்கும். அவுட் அனிமேஷன் கொடுத்து எக்ஸைடு ஸ்லைடு டவுன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. அப்படியே மேலே இருந்து வந்தாலே வெளியே போகிறாப்புல இருக்கும். இந்த லிரிக்ஸை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது சொல்லி தரேன். ப்ளே பண்ணுங்கள். எந்த இதில் முடியும் பார்ப்போம். இந்த இதில் முடியுது இந்த லிரிக்ஸு. அதுக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணி சிசரை கண்டிருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சென்ட்ரு ட்ரிம் டு ரைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அவ்வளோ இதோட அந்த லிரிக்ஸ் முடிஞ்சோம். மறுபடியும் அடுத்த லேஸ் எப்படி ஆடணும்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. பிக்சல் லெவலில் போய் அடுத்த லேஸ் சேர்த்துக்கோங்க. நான் வெட்டி பண்ணி வந்துச்சேன். அதை கரெக்டாக எந்த பொசிஷன் செட் பண்ணுவோம் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த அனிமேஷன் அதே தான் கொடுக்குறேன். நீங்கள் வேறு தான் கொடுத்துக்கலாம். எல்லாமே இந்த அனிமேஷன் கொடுக்கலாம். ஸ்டைலானதாக இருக்கும். அதே தான் கொடுத்துக்கிறேன். அதே கொடுத்து அவுட் அனிமேஷன் அதே கொடுத்துக்கிறேன். இந்த லேஸ் ஓட முடியுது. இதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிலீஸ் தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் 5 மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் உங்களுக்கு 30 செகண்ட் தான் ரெடி பண்ணிக்கோங்க. 30 செகண்ட் நான் சொல்லியிருக்கேன். 10 செகண்ட் கேட்டேன். இதேமாதிரி 30 செகண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து உங்கள் வாட்டர் மார்க் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் மார்க் ஃபிக்ஸ் பண்ண லேயர் ஃபிக்ஸ் பண்ணி மீடியா நீரில் போய் வாட்டர் மார்க் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிக்கோங்க. நான் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறேன். இது இன்னொரு யூடியூப் சேனலு நான் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக நீட் பண்ணி விடுவோம். நீட் பண்ணால் வாட்டர் மார்க் செட் ஆயிரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக ப்ளே ஆகுது. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி சொன்னால் நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரீப்ளை பண்ணுறேன். அடுத்து எந்த வீடியோ ரெடி பண்ணி போடணும்னு சொல்லுங்கள். உங்கள் கீழே ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.